ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காவிரி விவகாரம் குறித்து சென்னை சேப்பாக்கத்துல ஐபிஎல் மேட்ச் நடத்தக்கூடாது அப்படின்னு சென்னையில பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடத்தினாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் ஐபிஎல் மேட்சை வேற மாநிலத்துக்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் விடுத்தாங்க. ஆனா திட்டமிட்டபடி சென்னை சேப்பாக்கத்துல மேட்ச் நடக்கும் அப்படின்னு ஐபிஎல் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவிச்சாங்க. அதன்படி ஒரு மேட்ச் மட்டும் நடந்துச்சு. அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கப்பே மைதானத்துல பல கட்சியினரும் இந்த ஐபிஎல் மேட்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதன் காரணமா சென்னை சேப்பாக்கத்துல நடக்கிற 6 மேட்சையும் பூனேல நடத்த போறதா ஐபிஎல் நிர்வாகமானது அறிவிச்சாங்க. ஆனா அதுலயும் இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பூனேல மக்களுக்கே தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கான். இந்நிலையில பூனேல ஐபிஎல் மேட்ச் நடத்தினாங்கன்னா மைதானத்தை பராமரிக்கிறதுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு மும்பை உயர்நீதிமன்றமானது மகாராஷ்டிரா கிரிக்கெட் வாரியத்துக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதனால சென்னையில நடக்க இருந்த இந்த 6 மேட்சையும் பூனேல நடத்துவாங்களா, இல்ல இந்த தண்ணீர் பற்றாக்குறை காரணமா வேற மாநிலத்துக்கு மாற்றி அமைப்பாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.